C square, reach us to cool you. Vida, officers, school, college. எதுவா இருந்தாலும் உங்களுடைய AC சம்பந்தப்பட்ட அனைத்து சர்வீஸ்களுக்கும் ரைட் சாய்ஸ் உங்கள் சி ஸ்கொயர். VRV, VRF டெக்னாலஜி, கமர்ஷியல் ஏர் கண்டிஷனிங், பியூர் ஏர் சிஸ்டம், லிஃப்ட் அண்ட் கார் செட், ஃப்ரீசர், கூலர், வாட்டர் டிஸ்பென்சர், சர்வீசஸ் அண்ட் இன்ஸ்டலேஷன், AMC, ரெண்டல் ஏர் கண்டிஷனிங், குவாலிட்டி சர்வீசஸ் அட் ரீசனபிள் பிரைசஸ், எனி ஏர் சர்வீசஸ், கான்டாக்ட் சி ஸ்கொயர். ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் தேவி ஹாஸ்பிட்டல் ரோட், நியூ பேர்லாண்ட், சேலம். ஃபோன் 9095606006. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிர்த்துஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்திங்க, ஒரு க்ளீனிங் வீடியோ தான். அதாவது நம்ம பூஜை பாத்திரங்கள் சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு லிக்விட் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சலாம். 5 நிமிஷம் இருந்தாலே போதும், நம்ம பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையுமே சுத்தமாக பழிச்சுன்னு சுத்தப்பட்டு எடுத்துக்க முடியும். ஸோ அதை எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வந்து ஒரு லிக்விடு இந்த பூஜை சாமான்களை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு லிக்விடும் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த லிக்விடை வந்து நிறையா பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே போல் தான் இப்போ பார்க்க போகிற மெத்தடும் ரொம்ப சுலபமாக இருக்கும். சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளால் செஞ்சு முடிச்சிட முடியும். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா 3 பொருட்கள் மட்டும்தான், அதுவும் சுலபமாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடியதான். சபீனா பவுடர், நம்ம பாத்திரம் விளக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சபீனா பவுடர், கூடவே உப்பு, வினிகர், இந்த 3 பொருள் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக சுத்தப்படுத்திக்க முடியும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை. நம்ம சபீனா பவுடர், இந்த உப்பு, வினிகர், இந்த 3 ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் வந்து பூஜை சாமான விளக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த டைமில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம இது வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீக்கிரமாக நம்மளுக்கு வேலையும் முடிஞ்சிடும். ஸோ நான் உப்பு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன், கூடவே வந்து கொஞ்சமாக வினிகர் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் நம்மளோட அந்த லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இனி இதை தொட்டு நம்ம பூஜை பாத்திரத்தை தேய்ச்சாலே போதும், சும்மா பளிச்சுன்னு போயிடும், எந்த பிசுபிசுப்பும் இருக்காது. சொல்லப்போனால் நீங்கள் கையிலேயே தேய்ச்சாலும் நல்லா சுத்தமாக வந்துடும், பட் நான் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தான் தேய்க்கிறேன். இப்போ அதில் கொஞ்சமாக தொட்டுட்டு நீங்கள் எப்பயும் போல் பூஜை பாத்திரத்தை தேய்க்கலாம். ஸோ தேய்க்கும் போதே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும், அதில் அந்த மேலே இருக்க அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே சுத்தமாக போயிடும். இதை நீங்கள் வந்து வேறு எதுவும் கலக்கணுங்கிற அவசியமே கிடையாது, இந்த 3 பொருள் மட்டுமே போதும், உங்களுக்கு சுத்தமாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே அதாவது தேய்ச்சி எடுத்துட்ருக்கேன். இதே போல் தான் நம்ம இந்த விளக்கு இல்லை தூபக்கால், நம்ம கற்பூரம் காமிக்க யூஸ் பண்ணுற தூபக்காலோ இல்லை எதாக இருந்தாலுமே நம்ம இந்த ஒரு லிக்விடையே யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்க முடியும். மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டுன்னு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான லிக்விட் தான் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் சூப்பராக இருந்தது. இப்போ சமீபமாக நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருந்தது. உங்களுக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ பாத்திரத்தை எல்லாத்தையுமே சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு, எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கும் இல்லை, நல்லா பளிச்சுன்னு போயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.